குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று பத்திர எப்போதும் மாத்திரை ரெகுலராக முன்னெல்லாம் பண்ணுறது, ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கிற ஒரு இது சொஜ்ஜி அப்போன்னு ஒரு ஸ்வீட்டு பண்ணலான்னு உங்களுக்கு போய் செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் அஜிஸ்டேயில் எங்கள் பாட்டிலாம் இதை மாதிரி தான் பண்ணுவாள். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணும், சுஜ்ஜி அத்துக்கு சுஜ்ஜி அப்பத்துக்கு ஒன்றும் இல்லை, கேசரி தான் சுஜ்ஜியும் பார்ப்பெல்லாம் கேசரி பண்ணிக்கணுமா இல்லை கேசரியை பண்ணிட்டு அது மற்றபடி மேற்கொண்டு இந்த மைதா மாவை நல்லா கொஞ்சம் எருக ஒரு அப்படின்ற ஸ்டேஜுக்கு நல்லா பெஞ்சு கொஞ்சம் வச்சுட்டு பண்ணணும். நான் அதை எப்படிங்கிறத பக்குவத்தை சொல்கிறேன், தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கொஞ்சம் ஒன்று ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் மஞ்சளம் தெளித்து ஒரு கல் உப்பு சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா ஒரு முட்டை நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சிடணும். இதேமாரி நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் இது சொப்பு மாரி இந்த அப்பள குழவியில் பண்ணி சொப்பு மாரி இட்டுன்ட்டு இந்த கேசரியை பண்ணி கேசரி அதுக்குள்ளே வச்சு அதை இது பண்ண வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்பள மாரி இட்டு பண்ணினா தான் சுஜ்ஜி ஆகும். இப்போ நான் அடுப்பில் ஒரு வாழலியை வச்சுருக்கேன், அதில் ஒரு அரை டம்ளர் ரவா எடுத்து ஒட்டி வறுத்துக்கிறேன். ரவா அரை டம்ளர், ஒரு 1.5 டம்ளர், 1.5 டம்ளர், 3 பங்கு, 2.5 பங்கு குறையாமல் 2.5 பங்கு ஜீனி, அதுக்கு வந்து கேசரி பவுடர் கொஞ்சமாக கேசரி பவுடரை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். பசும்பாலை ஊற்றி அது பசும்பாலை ஊற்றி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு அது அப்புறமா இடும்போது அது இது பண்ணும், அதனால் ஏலக்காய் பொடி வச்சுட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு வானிலையில் அந்த அரை டம்ளர் ரவாயை போட்டு நல்லா அதை பெரட்டிக்கணும். செவக்காய் நல்லா செவக்காய் பெரட்டின்ட்டு செவக்காய் பெரட்டின்ட்டு நல்லா செவக்காய் பெரட்டிக்கணும். இப்படினா நெய்யை ஒரு முட்டை விட்டு நல்லா செவக்காய் பெரட்டிக்கணும். ரவாவை ரவா அப்படி பெரட்டினதுனால நல்லா வெந்து போயிடும், சீக்கிரம் வெந்து கொடுக்கும். இதில் என்ன பண்ணணும், இதில் பச்சை தண்ணியை டைரெக்டாக ஊற்றப்படாது, வெந்நீர் ஒரு தனியாக நம்ம கொதிக்க வச்சு வெந்நீர் வச்சுருக்கணும். இந்த வெந்நீர் கொதித்த வெந்நீரை எடுத்து இதில் இப்போ ஆட் பண்ணிக்கணும். இந்த வறுத்த ரவாவில் ஆட் பண்ணிக்கணும். ஓரளவு தேவையான அளவு அந்த ரவா வேகிற அளவுக்கு வெந்நீரை நல்லா ஆட் பண்ணிக்கணும். கொதிக்கிற வெந்நீரை அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்படி ரவா நல்லா வெந்து ஜலமும் கொஞ்சம் நல்லா சுண்டின அப்புறம் அதில் என்ன பண்ணணும், இந்த 2 பங்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் இதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடணும். ஜலம் அதுக்கு மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம், ஜலம்லாம் சுண்டி எடுத்து இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும், இந்த ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அது வாசனைக்கு. இது நம்ம சுஜ்ஜி அப்பமாக பண்ணுறதுனால இதுக்கு முந்திரி ஒரு புது திராட்சையெல்லாம் போடல, அதை இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் பூர்ணம் வந்துடும், இந்த கேசரி வெளியில் வந்துடும். மைதா மாவை நல்லா ஒரு 1/2 ஹவர் நம்ம நல்லா பிரிஞ்சு ஒரு வேண்டாம் ஒரு 15 மினிட்ஸாவது குறைஞ்சது நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். ஊற வச்சு சின்ன சின்ன சொப்பு மாரி இதுமாரி அப்புறம் மாரி நம்ம இட்டுக்கணும். இட்டுட்டு இந்த கேசரியை நல்லா ஆற விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே வச்சு அப்படியே மூடிவிட்டு அதை நல்லா அப்பளம் குழவி வச்சுட்டு அப்பளம் மாரி திரட்டி அதை தோசைக்கல்லில் நெய்யை ஊற்றி திரட்டி எடுக்கணும். எடுத்துட்டால் சுஜ்ஜி ஆகும். இப்போ நல்லா கேசரி ரெடி ஆகி கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு துள்ளி வந்து ஒரு சிட்டி சின்ன அரை சிட்டிக்கு வச்ச கேசரி பவுடரை பாலில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிப்போம். அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு வெந்துட்டுருக்கோம். அப்படியே என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துப்போம். நெய் போட்டால் ஒட்டாமல் வரும். தேவையான அளவு ஒட்டாமத்துக்காக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நான் சொன்ன மாரி சுஜ்ஜி கேசரி ரெடி.
இந்த கேசரி என்ன பண்ணணும்னு நெய் விட்டு வச்சுருக்கோம். கையில் நெய்யை தொட்டுனு ஒரு ஸ்பூனெல்லாம் எடுத்து இந்த பேஞ்சி வச்ச மைதா மாவில் நம்ம ஊறின மைதா மாவில் இதேமாரி வச்சுட்டுணும். வச்சு இதேமாரி நல்லா மூடின்னு மூடி இது அப்பள குழம்பியால் ஒரு கொஞ்சம் மெதுவாக ஒரு ரவுண்ட் சைஸுக்கு அப்பள சைஸுக்கு போயிட்டு ஒரு தோசைக்கல்லை போட்டு அதில் இப்போ நம்ம ஒரு முட்டை நெய்யை ஊற்றி பெரட்டி எடுக்க போகிறோம். இது அந்த காலத்தில் இது பேர் கேசரிக்கு சொஜ்ஜியும்பா. சுஜ்ஜியை வந்து இதை மாரி பண்ணி சுஜ்ஜி அப்பம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நம்ம இதை மூடிட்டு தோசைக்கல்லை போட்டு பெரட்டுவோம். இதேமாரி அந்த கேசரியை சுஜ்ஜியை அதில் வச்சுட்டு மைதாமல் சின்னதாக சோப்பு அப்பளம் ஆட்டு அதில் போட்டுட்டு இதை இப்படி நம்ம வெளியில் வராமல் சின்னதாக நம்ம விட்டுட்டு ஒரு முட்டை நெய்யை விட்டோம்னா நான் எண்ணெய் விடுவோம். சில பேர் நான் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கேன். இதை வந்து பெரட்டுறதுக்கு மேல் மாவு கோதுமை மாவு வச்சுக்கலாம். கோதுமை மாவு வச்சுட்டா ஒன்றும் கெடுதல் கிடையாது. கோதுமை மாவு வச்சுக்கணும். இதை நல்லா இப்போ அந்த மாவு வேகணுங்கிறதுனால மைதா நல்லா வேகணுங்கிறதுனால சுட்டு எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெயை விட்டு நல்லா நம்ம எண்ணெயில் பெரட்டி போடணும். நல்லா மைதா மாவு வேகணும், நல்லா வேகட்டும். இப்படி நல்லா தோசைக்கல்ல விட்டு போட்டு இந்த அப்பளம் மாரி நம்ம இட்டத்தை நல்லா இப்படி பெரட்டி நல்லா வேக விட்டுணும். மைதா மாவுங்கிறதுனால மெதுவாக ரொம்ப தின்னாக இடாமல் ஓரளவு இந்த மைதா மாவு வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதேமாரி பண்ணி இப்போ வந்து சுவையான சுஜ்ஜி அப்பம் ரெடி. அது நான் எதுக்குன்னா ஒரு கொஞ்சமாக நெய் விட்டு பெரட்டினா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் வாசனையாக. நீங்கள்லாம் உங்கள் நாட்டில் செஞ்சு பார்த்து. இது பழைய ஐட்டம் தான், இது பாட்டி காலத்துலேருந்து துட்டு விட்டு செய்கிறது தான். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் சஜஷன் நான் சொல்கிறேன் அப்படி கேட்டு. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல். நல்லா வேக விட்டுருணும் மைதாமாவை. நான் அது உள்ளது வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவாள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ஸ்வீட்டை இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மெசேஜ். தேங்க்யூ.